Hey guys, welcome back to my channel Maths Take, Light Up Your Brain. So, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியால வந்து வாக்சின் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். So, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நான் இந்தியால எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்ல மாட்டேன், ஜார்ஜியால எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும்னு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வேக்சின் போடல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட் பேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜார்ஜன் மொழியில இருக்கு. அதனால நிறைய நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல, நிறைய குழப்பங்களும் இருக்கு. சோ அதனாலதான் இந்த வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாவும் சரி மெசேஜ் பண்ணிருந்தாங்க, அதாவது வாட்ஸ்அப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா தெரிஞ்சா எனக்கு சொல்றா அப்படின்னு. சோ நான் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சோ இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு இந்த வீடியோ முக்கியமா பண்றதுக்கான காரணம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து சப்டைட்டில் போடலான்னு இருக்கேன், அதாவது இங்கிலீஷ்ல வந்து சப்டைட்டில் போடலான்னு இருக்கேன். சப்போஸ் எனக்கு டைம் இல்ல, என்னால போட முடியலன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து நான் இந்த வீடியோல சொல்ற இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்க நண்பர்கள் கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. மெயினா உங்களோட மலையாளம் நண்பர்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் உங்களை ஹிந்தி நண்பர்களுக்கும் சரி, சோ எல்லா நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃபிஷாவே இருப்பீங்க. சோ நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, படிப்பு விஷயத்துல வந்து நீங்க எவ்வளவு வேணா செல்ஃபிஷா இருந்துக்கோங்க, ஆனா வேக்சின் விஷயத்துல பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா இருக்காதீங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்க நண்பர்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சோ வேக்சின் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்றேன். சோ அது போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். சோ நிறைய நண்பர்கள் வந்து எடுத்தோன்னே கேட்கறது வந்து எந்த வேக்சின் போடலான்னு. சோ இப்போ வந்து ஜூன் மாசம். சோ இந்த ஜூன் மாசத்துல வந்து ரெண்டே ரெண்டு வேக்சின் தான் ஜார்ஜியால வந்து தராங்க. சோ என்ன வேக்சின் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து சினோவேக், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சினோஃபார்ம். சோ இந்த ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா ஆரிஜின் பாத்தீங்கன்னா சைனால இருந்தா வருது. சோ இதுல எந்த வேக்சின் வந்து நீங்க போடணும்னு நான் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து தயவு செஞ்சு போடுங்க. ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா நல்ல வேக்சின் தான். ஆனா என்ன பாத்தீங்கன்னா, சினோஃபார்ம் வந்து எஃபிகசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அதே மாதிரி சினோவேக் பாத்தீங்கன்னா எஃபிகசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோட கோவிட் வீடியோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் எஃபிகசி எல்லாம் வெறும் நம்பர் தான். அது வந்து ஒரு சின்ன கிளினிக்கல் ட்ரையல வந்து என்ன சொல்ல டெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு. அதனால எஃபிகசி வந்து மாறலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா முதல்ல WHO ஆல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நான் உங்களை பார்க்க சொல்லுவேன். சோ இந்த ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா WHO ஆல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ நான் ஏன் இது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபாரின்ல இருக்கிற நண்பர்களுக்கு தான் நான் சொல்வேன். அதாவது ஃபாரின்ல வேலை பாக்குறவங்களுக்கும் சரி, ஃபாரின்ல போய் படிக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க வந்து முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேக்சின் வந்து WHO ஆல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னா. சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த வேக்சின் வந்து WHO ஆல ரெஜிஸ்டர் ஆகலாம், நீங்க சப்போஸ் வெக்கேஷனுக்கு வந்து இந்தியாவுக்கு போயிட்டு ஜார்ஜியாக்கு மறுபடியும் திரும்ப வந்தீங்கன்னா உங்களால என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா WHO ஆல ரெஜிஸ்டர் ஆகாத வேக்சின் நீங்க போட்டீங்கன்னா உங்களால ஜார்ஜியா போன்ற நாடுகளுக்கு வந்து உங்களால என்ட்ரி ஆக முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த WHO ஆல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்க நான் சொல்ல விரும்புறேன். சோ இந்த ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா WHO ஆல ரெஜிஸ்டர் இருக்கு. ஆனா இதே இது இந்தியன் வேக்சின், அதாவது நீங்க சில நண்பர்கள், அதாவது என்னோட ஜார்ஜியன் இருக்க சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்காங்க. சோ அவங்க வந்து நீங்க சப்போஸ் கோவேக்சின் போட்டிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை அது வந்து WHO ஆல இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. சோ நீங்க வெயிட் பண்ணும். சோ உங்களால வந்து யூரோப்பியன் யூனியன் உள்ள கண்ட்ரீஸ், எந்தெந்த கண்ட்ரிலாம் யூரோப்பியன் யூனியன்குள்ள இருக்கோ அந்த நாடுகளுக்கு வந்து உங்களால போக முடியாது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், சோ WHO ஆல ரெஜிஸ்டர் ஆக இல்லையான்னு முதல்ல பாத்துக்கோங்க. சோ ஜார்ஜியால இருக்க நண்பர்கள் சொல்றேன், சோ இந்த ரெண்டு வேக்சினும் பாத்தீங்கன்னா WHO ஆல ரெஜிஸ்டர் இருக்கு. சோ எந்த ப்ராப்ளம் இல்ல. சோ நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சீக்கிரமா வேக்சின் போட்டுடலாம். சோ இப்போ வந்து எப்படி போடுறது நான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். சோ நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா சொல்றேன். சோ எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜார்ஜியன் மொழி தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜார்ஜியன் மொழி கத்துக்கிட்டேன். சோ எனக்கு பேச அவ்வளோ வராது. சோ எழுதவும் படிக்கவும் தெரியும். சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இருக்க ஃபார்ம் வந்து சோ படிக்க தெரிஞ்சிச்சு. சோ எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் கூகுள் இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டு பிறகு என்னென்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். அதாவது booking.moh.god.ge. ஸோ ரெண்டு இதோ ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு புது டேப்லெட் கலர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாலு வேக்சின் பேர் கொடுத்துருக்காங்க, ஆஸ்ட்ராஜெனாக், ஃபைசர், சினோஃபார்ம், சினோவேக். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சினோஃபார்ம் சினோவேக் இருக்குது. ஸோ நான் இப்போ சும்மா சினோஃபார்ம்னு கொடுக்குறேன். ஸோ நான் இது உண்மையிலே ரெஜிஸ்டர் பண்ணல, சும்மா தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் கலர் பார்த்து பயந்துடாதீங்க, அது நான் சொல்கிறேன் அது என்னென்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக இல்லை காசு கொடுக்கணுமான்னு கேட்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரீக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எந்த ரீஜியனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிபிலிசியில் இருக்கேன். ஸோ டிபிலிசி தேடுறேன். ஸோ டிபிலிசி ரீஜியன் வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் டிபிலிசி, டிபிலிசி. ஓகே, ஸோ இதுதான் டிபிலிசி.
ஸோ ட்ரிபிள்சி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சபர்தலோவில் இருக்கேன். ஸோ சபர்தலோ வந்து தேடுறேன். ஸோ சபர்தலோ ஸோ தேடுறேன். ஸோ இப்போ அந்த ரெட் கலர் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெட் கலர் எது ஒன்றுமே இல்லை, அந்த வேக்சின் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ சினோஃபார்ம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 21 நாள்லேருந்து அதாவது 21லேருந்து 28 நாள் கழித்து வந்து நம்ம வந்து செகண்ட் டோஸ் போடணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சபர்தலோ வந்து தேடலாம். ஸோ இதுதான் சபர்தலோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கிளினிக்னு, ஸோ நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க எவெக்ஸ் கிளினிக் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு டைம் டேபிள் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேட்டில் இந்த நாளில் இந்த வேக்சின் அவைலபிள் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நான் 11 அன்னைக்கு தேடுறேன். ஸோ 11th வந்து ஒரு ஈவினிங் 5 மணி போல் பார்க்கலாம், ஏன்னா அது வர எனக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் சும்மா தான் தேடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் உண்மையிலே ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 5:21 வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு டேப்லெட் கால மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட டிஆர்சி கார்டு, அதாவது டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஒரு நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து நான் இதை வந்து ப்ளர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கார்டில் இருக்கிற நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை யூஸ் பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பாஸ்போர்ட் நம்பர் போட்டால் வேலை செய்யலைன்னு. ஸோ அதனால் உங்கள் டிஆர்சி கார்டு நம்பரே போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் இயரை மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ இயர் 1999. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் ஜார்ஜியனில் வந்து எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிட்டேன், அதே மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து உங்களோட டிஆர்சி கார்டில் இருக்க மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சர் நேம், அதாவது உங்கள் அப்பா நேமும் ஜார்ஜியனில் எழுதணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் டிஆர்சி கார்டிலே இருக்கும், உங்கள் சர் நேமோ உங்கள் ஓன் நேமோ. அதனால் தயவு செஞ்சு அதை பார்த்து அப்படியே எழுதிடுங்க கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என் மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளர் பண்ணி வச்சுருப்பேன் என் பர்சனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் இல்லை, சும்மா ஒரு சேஃப்டிக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துருங்க உங்கள் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கலை பட்டன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் டிஆர்சி கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஜார்ஜியன் லெட்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து பச்சைக்கலர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேயே உங்களுக்கு தெரியுது சினோஃபார்ம்னு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த பச்சைக்கலை பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மறுபடியும் இந்த பச்சைக்கலை பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் இப்போ உண்மையிலே ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனா, அதாவது புரியலனா, உங்களுக்கு இன்னொன்று வழியாக சொல்கிறேன். ஸோ உங்கள் லெஃப்ட் கார்னரில் தெரிகிற 3வது ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணுற பிறகு இங்கிலீஷ் வீடியோ மேனுவல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு மறுபடியும் உங்களுக்கு தெளி தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நிச்சயமாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நிச்சயமாக நான் பின் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து செல்ஃபிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி நீங்கள் சேர்ந்து போய் நீங்கள் வந்து வேக்சின் போடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு விஷயமா கேட்பீங்க, நீ வேக்சின் போட்டியாடான்னு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னும் வேக்சின் போடல. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்லேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சினோஃபார்ம் வந்து, அதாவது சினோஃபார்ம்ன்ற பாரு சினோவேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் அதை வந்து புக் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேறு யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிபிளிசியில் இருக்கிறனால டிபிளிசியில் இருக்கிற வந்து என்ன சொல்ல ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கேன், தேடிட்டுருக்கேன். ஆனால் உங்களோட சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்லாம் வச்சுருக்கீங்க, அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிளிசி தாண்டி வெளியில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் கக்கெத்தி அந்த மாதிரி வெளியில் போய் கூட வேக்சின் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது பாசிபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் பாசிபிளாக இருந்தால் டிபிளிசி விட்டுக்கிட்டு வேறு பக்கத்து ரீஜனில் கூட போய் நீங்கள் வந்து வேக்சின் போடலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த வசதி இல்லை. ஸோ பக்கத்து ரீஜன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு வேக்சின் போட முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் டிபிளிசிக்குள்ளே இருக்கிற ஏரியாவாக பார்த்துட்ருக்கேன். ஸோ டிபிளிசிக்குள்ளே ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஸ்லாட் வந்து வருது, ஆனால் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெய்லி எவ்ரி 1 ஹவர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ சினோ வேக்கம் இருக்கா இல்லை சினோஃபார்ம் இருக்கான்னு பார்த்தீங்க இருக்கா இல்லையான்னு வந்து நான் எவ்ரி 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல.
ஸோ கிடைக்கலன்னு இந்த சென்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் வந்து ரொம்ப டைட்டாகவே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் விலாகும் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து அவைலபிலிட்டி இல்லை, அதாவது ஸ்லாட் வந்து அவைலபிள் ஆகல. அதனால தான் நான் வந்து இன்னும் வேக்சின் எடுக்கல. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வேக்சின் எடுத்துகிறேன். ஸோ அவ்வளோதான் அங்கே. ஸோ உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.